வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் மகாபிரிவா கிரகத்தில் ஒரு வெள்ளை தாமரை அந்த வெள்ளை தாமரை ஒரு நோய் தீர்த்த அதிசயமான சம்பவம் அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு அந்த அதிசயமான சம்பவத்தை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது சேலத்தில் ரகுராம் காலனியில் தனக்காக ஒரு வீடு வேண்டும் என்று பக்தர் ராஜகோபாலிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட சமயம் மகாபிரேவா கிரகம் என்ற பெயருடன் கம்பீரமாக காட்சி அளிக்கும் அந்த இல்லம் சங்கரமடத்தின் கிளையோ என்று எல்லோரையும் நினைக்கச் செய்யும் அப்போது ராஜகோபால் சேலத்தில் உள்ள காஃபி போர்டில் டெப்போ மேனேஜராக இருந்தார் கடுமையான வேலை அந்த நிறுவன கிளையை நிர்வகிப்பது சாதாரண வேலையே இல்லை நேர்மை நியாயம் போன்றவற்றுடன் கடுமையான உழைப்புக்கும் பெயர் பெற்ற ராஜகோபால் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டவுடன் அவர் மகா பெரியவாளின் அருட்கடாட்சத்தால் சேலத்தில் உருவான பெரியவா கிரகத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு கிட்டியது காலையில் பத்து மணிக்குள் பூஜையை முடித்துவிட்டு அலுவலகம் சென்றால் திரும்பி வர இரவு பதினோரு மணி ஆகிவிடும் அவருக்கு மணியான இரண்டு குழந்தைகள் மூத்தவன் மதுசூதனன் இளையவள் மதுஷாலினி இருவரும் தந்தையை சந்திக்க முடிவதே காலை நேரங்களில் மட்டும்தான் ஏம்பா நீ இந்த ஊரில் தான் இருக்கியா இங்கே தான் வேலை பார்க்குறியா என்று அவர்கள் கேட்காத குறை அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்று கூட தந்தைக்கு தெரியாது தொடர்ந்து கடுமையாக உழைத்த ராஜகோபாலின் உடல்நிலை திடீரென்று பாதித்தது எப்போதும் நெஞ்சில் ஏதோ பாரம் அழுத்துவது போன்ற தொல்லை மூச்சு விடுவதிலும் சற்று சிரமம் படுத்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் போல் தோன்றும் வேகமாக நடக்கவும் முடியாது அது ஏன் அவர் ஓட்டுகின்ற மோட்டார் சைக்கிளை உதைத்து ஸ்டார்ட் செய்யவும் பல நேரங்களில் தடுமாறினார் மருத்துவர்களிடம் சென்றபோது அவர்கள் கொடுத்த மருந்து வியாதியை ஏன் என்று கூட கேட்கவில்லை நோயின் கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கவலையும் அவர் மனதில் ஏறிக்கொண்டது மகாபிரியவா கிரகத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது தனக்கென ஒரு இடத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட மகாபிரியவா ஏன் பக்தர்கள் கவனத்தை ஈர்க்கவில்லை பரம பக்தரான ராஜகோபாலுக்கு இந்த கவலை போதாதா அவருக்கு அப்போது ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரே நபர் அவரது துணைவியார் கீதா நோயின் காரணம் தெரியாத காரணத்தினால் சரியான மருந்துகளை கூட அவரால் சாப்பிட முடியவில்லை படுக்கையில் தொடர்ந்து படுக்க வேண்டியதாயிற்று மனதிற்குள் மகாபிரியவா தனக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கை மட்டும் இழக்கவே இல்லை ஒரு நாள் இரவு நோயின் கடுமை சற்று குறைந்து ராஜகோபால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயம் அவரது மனைவிக்கு ஓர் அபூர்வ கனவு தோன்றியது காஞ்சி மகாபிரியவா அவரை ஆசீர்வதித்தபடியே சொல்கிறார் வெள்ளை தாமரையை கஷாயம் வைத்துக் கொடு போதும் நேரில் சொல்ல முடியாத பல பக்தர்களுக்கு பெரியவா இப்படி கனவில் தோன்றி அருள்வாக்கு சொல்வார் என்று அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் மறுநாள் காலையில் தாம் கண்ட கனவை கணவருடன் பகிர்ந்து கொண்டார் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தாலும் வெள்ளை தாமரைக்கு எங்கே போவதென்ற புதிய கவலை அவர்களை பற்றிக்கொண்டது அதில் கஷாயம் வைத்து குடித்தால் நிச்சயம் குணமாகிவிடும் என்று பெரியவா சொல்லியிருக்கிறாரே ஆனால் இப்போது வெள்ளை தாமரைக்கு எங்கே போவது இவர்கள் மனதில் எழுந்த கவலை மகாபெரியவாளுக்கு தெரியாதா என்ன அதற்கு அவர் வழி செய்யாமலா இருப்பார் மகாபெரியவா கிரகத்திற்கு தொடர்ந்து வில்வ இலைகளும் துளசி மாலைகளும் பூஜை பொருட்களையும் கொண்டு வந்து கொடுப்பவர் முசுகுந்தன் என்ற ஒரு பக்தர் இவர்கள் வெள்ளை தாமரையை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது முசுகுந்தன் கையில் ஒரு வெள்ளை தாமரையுடன் அவர்கள் எதிரில் வந்து நிற்கிறார் மகாபெரியவாளின் கருணையால் இது நடந்தது என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் தம்பதியினர் அப்போது அடைந்த மகிழ்ச்சிக்கு அவர்களின் கண்ணில் பெருக்கெடுத்து ஓடிய கண்ணீரே சாட்சி கஷாயம் தயாரானது அதை குடித்த ராஜகோபாலின் உடல் உபாதையும் குணமாகியது அதற்கு பிறகு அவருக்கு அந்த தொல்லையே இல்லை என்பதுதான் இங்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் மகாபெரியவாளின் கிரகத்தில் வெள்ளை தாமரை புகுந்த தினத்திலிருந்து பக்தர்கள் கூட்டமும் அதிகரித்தது அனுஷ நட்சத்திர நாட்களில் வரும் எண்ணிலடங்கா பக்தர்கள் வயிறார உண்டு மகிழ்ந்து பேசுவது கண்கொள்ளா காட்சி மகாபிரியவா தமது பக்தர்களை பிரத்யேக கவனத்துடன் அருட்பார்வை செலுத்தி பாதுகாக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் வேண்டுமா என்ன ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி என்பர்களே